Dear learners, I am Hepzibah. Now, in this video, types of cooperative societies non-credit societies. Previous video, cooperative society na enna, adoda merits, demerits, features pathi paathom. Adutha ulla video la vandu types of cooperative society la credit societies pathi namma paathom. Indha video la non-credit societies na enna, adoda types eppadi irukku abingiradha indha video la paakalam. Vaanga video ku pogalam. Non-credit societies. So non-credit societies na credit society na theriyum கடன் சங்கம் அப்படின்னு அர்த்தம் நான் கிரெடிட் சொசைட்டினா இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி எக்கனாமிக் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தது அந்த நான் கிரெடிட் சொசைட்டிஸ் அதாவது டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் பீப்புளோட பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்காக தான் ஆரம்பித்த ஒன்று தான் நான் கிரெடிட் சொசைட்டிஸ் ஸோ இதில் நம்ம டைப்ஸ் பார்த்தோம்னாக்க ரெண்டாக பிரிக்கலாம் அக்ரிகல்ச்சுரல் நான் கிரெடிட் சொசைட்டிஸ் நான் அக்ரிகல்ச்சுரல் நான் கிரெடிட் சொசைட்டிஸ் ஸோ அக்ரிகல்ச்சுரல் நான் கிரெடிட் சொசைட்டிஸில் வந்து கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டிஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டிஸ் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ்ஸ் தென் நான் அக்ரிகல்ச்சுரல் நான் கிரெடிட் சொசைட்டிஸில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ் கோஆப்ரேட்டிவ் வேர்ஹவுசஸ் அக்ரிகல்ச்சுரல் நான் கிரெடிட் சொசைட்டிஸ் என்ன பார்த்தோம்னாக்கா இந்த இதில் வந்து அவங்களோட சொசைட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அட் லோவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி இதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அதே மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு அண்ட் இண்டஸ்ட்ரியல் சர்வீசஸ்க்கு வந்து அக்ரிகல்ச்சுரல் நான் கிரெடிட் சொசைட்டிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க ஸோ கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இது வந்து வாலண்ட்ரி அசோசியேஷன் தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினாலே வாலண்ட்ரி அசோசியேஷன் தான் இதில் வந்து ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க வந்து அவங்க ப்ராடக்டை வந்து தனியாக விற்கிறதுக்கு வந்து கஷ்டம் அதுலேருந்து லாபம் எடுக்கிறது கஷ்டம் ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சொசைட்டியை குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணி அவங்களோட ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணுறாங்க பிறகு அந்த இப்போ சேல் பண்ணுறத வந்து அதுலேருந்து கான்ட்ரிபியூஷன் வந்து பிரிச்சுப்பாங்க ஸோ மார்க்கெட்டிங் சொசைட்டிஸில் பொறுத்த வரைக்கும் இட் எலிமினேட்ஸ் மிடில்மேன் அதாவது நடுநிலையாளர்களை வந்து தவிர்க்கிறோம் இதில் வந்து டைரெக்டாக வந்து அதே மாதிரி மெஷர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு தென் அக்கௌண்டிங் இந்த மாதிரி இதெல்லாமே ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இன்னொன்று பார்த்தோம்னாக்க கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டிஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து ஒன்று போல் சேர்ந்து அவங்க ரிசோர்ஸை வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணி அதுலேருந்து அவங்க லேண்டில் வந்து கல்டிவேட் பண்ணுறது தான் என்னதுன்னா கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டி இதில் வந்து என்ன பார்த்தோம்னாக்க இதோட மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தோன்னாக்க லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங்கும் மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சரல் அவுட்புட்டு வந்து இதில் கிடைக்கிது ஸோ இந்தியாவில் தான் இதை நம்ம வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து அதில் உள்ள மெம்பர்ஸ் வந்து மாடர்ன் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் அதேமாதிரி நல்ல விதைகள் கிடைக்கிறதுக்கு ஃபர்டிலைசர்ஸ் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி ஹை அதாவது ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டிஸ் மூலமாக பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்க இதெல்லாம் எங்கே அதிகமாக இருக்குன்னு சொன்னோன்னாக்க ரூரல் ஏரியாஸில் தான் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக தெரியும் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஸோ இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் இப்போ வந்து எம்எஸ்எம்இஸ்ன்னு சொல்லுவோம் முந்தைய ஒரு காலம் வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இவங்களுக்கு தான் இந்த இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி அதாவது நம்ம இப்போ தனியாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கியிருக்கோம் நம்மளால் வந்து எங்கே போய் ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது எந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை செல் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க எப்படின்னு பார்த்தோன்னாக்க நம்மளுக்கு வந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது தென் நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து எங்கே கமர்ஷியலைஸ் பண்ணணும் எங்கே மார்க்கெட் பண்ணணும் எப்படி நம்ம குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம அதில் மெம்பராக இருந்தோம்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு வந்து வி கெட் லாட் ஆஃப் பெனிஃபிட் நான் அக்ரிகல்ச்சுரல் நான் கிரெடிட் சொசைட்டிஸ் ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோன்னாக்க மிடில் அண்ட் லோவர் இன்கம் குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து உருவாக்குனது தான் நான் அக்ரிகல்ச்சுரல் நான் கிரெடிட் சொசைட்டிஸ் இதில் வந்து என்ன மாதிரி சர்வீஸ் ரெண்டர் பண்ணுவாங்கன்னா மெயினாக வந்து உங்களுக்கு வந்து லோன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாமே நாமினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தோன்னாக்க கன்சியூமர்ஸ் கோஆப்ரேட்டிவ் ஸோ கன்சியூமர்ஸ் கோஆப்ரேட்டிவ் என்னன்னு பார்த்தோன்னாக்க இது வந்து நம்ம நுகர்வோர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கிறது தான்
இதுலேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து தே எலிமினேட் மிடில்மேன். டைரெக்டாக நம்ம மேனுஃபேக்சர்ஸ்டையும் ஹோல்சேலர்ஸ்டையும் நம்ம வந்து டைரெக்ட் லிங்க் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம கன்சியூமர்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து சப்ளை வந்து ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக வந்து மேனுஃபேக்சர்ஸ்டையும் ஹோல்சேலர்ஸ்டையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரீசனபிள் ப்ரைஸஸில் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு வர ப்ராஃபிட்டை வந்து நம்ம மெம்பர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிடலாம். டிவிடெண்டாக நம்மளோட கேபிட்டல் ரேஷியோ பொறுத்து நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மேனுஃபேக்சரர்ஸ் கோஆப்ரேட்டிவ். மேனுஃபேக்சரிங் கோஆப்ரேட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பெனிஃபிட்னா நம்ம வந்து ப்ரொக்யூரிங் ரா மெட்டீரியல் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் goods and services. So, இவங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னா ரா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறது, டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது, வேறு என்ன மாதிரி ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன இருக்கோ அதை மெம்பர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்களோட ஒர்க். இந்த சொசைட்டியோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தோன்னாக்க ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் தான். அதாவது எப்படி இன்புட் பண்ணுறோம், எந்த மாதிரி அவுட்புட் இருக்குது, சேல் எப்படி நம்ம வந்து அவுட்சைடர்ஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம், போனஸ் எதுவும் இருந்தாலும் அதாவது ப்ராஃபிட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. தேர்ட் ஒன் பார்த்தோன்னாக்க ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ்னால் என்னென்னா பேசாதீங்க, சே பாவமாக இருக்கு நான் அந்த ஆளை பார்க்க. எனக்கு முதல்லலாம் கோவம் வரும், இப்போ அந்த ஆள் ஃபோட்டோவில் பார்த்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் கோவமாக, சரி பாவமாக இருக்கு. ஸோ மேனுஃபேக்சரர்ஸ் கோஆப்ரேட்டிவ்னு பார்த்தோன்னாக்க, ஸோ அது பார்த்தாச்சு இல்லையா. தேர்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னாக்க இவங்க எதுக்காக, இந்த சொசைட்டி எதுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்க ரெசிடென்ஷியல் அக்காமடேஷன், அதாவது தங்கறதுக்கு. ஸோ இதில் வந்து பர்ச்சேஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லேண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுசஸ் ஆர் ஃப்ளாட்ஸ் ஆன் தி லேண்ட். ஒரு இடத்த வாங்குறதுக்கு, அதில் வீடு கட்டுறதுக்கு, இல்லை ஃப்ளாட்ஸ் ஏதாவது கட்டுறதுக்கு வந்து இந்த சொசைட்டி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்க மெம்பர்ஸ்க்கு வந்து லோன்ஸ் வந்து லோவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கொடுக்குறாங்க வீடு கட்டுறதுக்கு. ஸோ இந்த சொசைட்டிஸ் எங்கே அதிகமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் ஹவுசிங் போர்டு லிமிடெட், அதே மாதிரி பெல், அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இருக்கு இல்லையா திருச்சி சென்னையிலலாம். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹவுசிங் போர்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு நாமினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து லேண்ட் ப்ரொவைட் பண்ணி வீடும் கட்டி கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாக அவங்களோட எம்ப்ளாயீஸ் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க. ஒருத்தர் நம்ம பார்த்தோன்னாக்கா கோஆப்ரேட்டிவ் வேர் ஹவுசஸ். ஸோ இது வந்து பொதுவாக எங்கே இருக்கும்னா ரூரல் ஏரியாஸில் தான் அதிகமாக காணப்படும். வேர் ஹவுஸ்னால் உங்களுக்கு தெரியும் என்னது, இந்த குடோன் மாதிரி ஸ்டோரேஜ் பிளேஸ் தான். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே உள்ள மெம்பர்ஸ் வந்து நம்மளோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுட்டு சேல்ஸ் பண்ணுற வரைக்கும், டிஸ்பேச் பண்ணுற வரைக்கும், சேல்ஸ்க்கு அனுப்புகிற வரைக்கும், அதாவது மார்க்கெட் பண்ணுற வரைக்கும் இங்கே வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து வச்சுக்கிடலாம். அதான் கோஆப்ரேட்டிவ் வேர் ஹவுசஸ். பொதுவாக இது வந்து யார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கன்னா நபார்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, நபார்டு பேங்க், அதாவது அவங்க. அதே மாதிரி நம்மளுக்கு தமிழ்நாடு வேர் ஹவுஸ் கோஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வேர் ஹவுசஸ் மூலமாக நம்ம வந்து அதில் மெம்பராக இருக்கோம், அந்த சொசைட்டியில் நம்ம மெம்பராக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவைல் பண்ணிக்கிடலாம். ஃபார் ஆல் த டைப்ஸ் ஆஃப் நான் கிரெடிட் சொசைட்டிஸ் ஸோ லேர்னர்ஸ், நாம் இந்த வீடியோவில் நான் கிரெடிட் சொசைட்டிஸில் ரெண்டு வகையான டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன், அக்ரிகல்ச்சரல் நான் கிரெடிட் சொசைட்டிஸ், நான் அக்ரிகல்ச்சுரல் நான் கிரெடிட் சொசைட்டிஸ் பற்றி பார்த்தோம். அதோட டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம், அது எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த மாதிரி அவங்க என்ன மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.